அதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அதிமுக தேமுதிக இடையான கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இந்த கூட்டத்தில் அதிமுக தரப்பிலிருந்து யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? அதிமுக தேமுதிக இடையே ஏற்கனவே அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கடந்த வாரம் தொடங்கியது. அன்றைய நாளில் நாம் கேட்ட கேள்விக்கு வேலுமணி அவர்கள் தரப்பில், அதாவது தேமுதிக தரப்பில், இந்த பேச்சுவார்த்தைக்காக குழு ஒன்று அமைக்கப்பட இருக்கிறது, அந்த குழுவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த குழுவானது இன்று மதியம் 3 மணி அளவில் அமைக்கப்பட்டது. தேமுதிக அதில் எல்கே சுதீஷ், அழகாபுரம் மோகன்ராஜ், இளங்கோவன் மற்றும் பார்த்தசாரதி ஆகியோர் 4 பேர் இடம்பெற்றிருந்தனர். அதில் 3 பேர் இன்று வந்திருக்கிறார்கள் சுதீஷை தவிர இன்று அதிமுக அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையில். அதிமுக சார்பில் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி, அதே போல தங்கமணி வேலுமணி, அதே போல முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், அதே போல மூத்த அமைச்சரும் அதிமுகவின் பொருளாளருமாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசனும் அந்த கூட்டத்தில் சற்று நேரத்தில் பங்கேற்க இருக்கிறார். இப்படி அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவுடன், தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவுடன் தேமுதிகவின் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு சந்தித்து பேச்சுவார்த்தையை அதிமுக அலுவலகத்தில் நடத்தியிருக்கிறது. 2019 இதே போல கூட்டணியானது அமைக்கப்பட்டது அதிமுக தலைமையில். அப்பொழுதும் அவர்கள் இதே போல சந்திப்பெல்லாம் நடைபெற்றதை நாம் பார்த்தோம். தற்போது அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்க போகிறதா, அவர்கள் கேட்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எப்படி கொடுக்க போகிறார்கள், அதற்கான பேச்சுவார்த்தையின் அடிப்படையான விஷயங்கள் என்பது இன்றைய கூட்டத்தில் பேச இருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தேமுதிக சார்பாக 5 இடங்கள் கேட்கிறார்கள், 1 மாநிலங்களவை கேட்கிறார்கள் என்ற தகவல் கடந்த வாரமே பதிவு செய்திருந்தோம். அதே நிலைப்பாட்டில் இருக்கிறார்களா? ஏனென்றால் அதிமுக 3 இடங்கள் தருவதற்கான சம்மதம் தெரிவித்திருப்பதாக, சமிகைகள் தெரிவித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தருவாயில் இன்றைய தினத்தில் மிக முக்கியமான ஒரு ஆலோசனையில் அதிமுக தேமுதிக ஆகிய 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் இறுதியாக என்ன சொல்ல போகிறார்கள், மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்பொழுது, இந்த தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தாவது எப்பொழுது என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நேற்றைய தினத்தில் கிருஷ்ணசாமி கூட்டணி கட்சியோடு இணைத்திருக்கிறார்கள். இன்று தமிழகத்தில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை அதிமுக கூட்டணியில் இணைத்திருக்கிறது. இப்படி அடுத்தடுத்ததாக கட்சிகளை இணைக்கக்கூடிய பணிகளில் அதிமுக தீவிரம் காட்டி வரும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே பேச்சுவார்த்தை தொடங்கி இன்று 2ம் கட்டமான பேச்சுவார்த்தையாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான முனைப்புகளோடு இன்றைய தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையை ஆழமாக தொடங்கி இருக்கிறார்கள். அதன் வடிவம் எப்படி அமையப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மீண்டும் இணைகிறோம்.